அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் இனிய நெஞ்சங்களே, நாளும் ஒரு நன்மொழி. அண்டை அயலாருடன் சேர்ந்து வாழ, வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனும் தனித்து வாழ்ந்து விட முடியாது. அப்படி தனித்து வாழ்வது ஒரு வாழ்க்கையாகி விடாது. எப்போதுமே அண்டை அயலாரோடு ஒன்றி போய் சேர்ந்து பழகி வாழ்வது கடமை. இஸ்லாத்தை பொறுத்தவரை உன் அண்டை அயலாரோடும் நீங்கள் சேர்ந்து வாழ், அவருக்கு உபகாரம் செய், அவருடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக் கொள். உன் அண்டை அயலார் வேற்று மதத்தவராக இருந்தாலும் அவருக்கு நீ உபகாரம் செய். இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான முறையில் அண்டை வீட்டார் என்பது மட்டுமல்ல, பக்கத்து கடை, அண்டை கடை. ஒரு நேரத்தில் எல்லாம் பினாங்கு போன்ற நகரங்களிலே இந்திய முஸ்லீம்களுடைய இந்த வணிகங்களிலே நகைக்கடை தொடர்ந்து இருக்கும். ஒரு கஸ்டமர் நகை கேட்டு வந்தால் 30வது கடையிலிருந்து சொல்லிவிட்டு அப்படியே தெரியாமல் வந்து அங்கு இல்லை என்றால் உடனே அங்கிருந்து பெற்று வணிகம் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒற்றுமை, அந்த உணர்வுகளை பாருங்கள். அதனாலே எல்லா நிலைகளிலும் அண்டை அயலான், எங்கே அண்டை வீட்டுக்காரன் என்னுடைய வாரிசாகி விடுவானோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு, அந்த அளவிற்கு அண்டை வீட்டுக்காரனுடைய உரிமை பற்றி ஜிப்ரீல் எனக்கு வலியுறுத்தினார்கள், வற்புறுத்தினார் என்று பெருமானார் சொல்லுகின்ற அளவிலே அண்டை அயலான். காரணம் என்னவென்றால், ஒரு ஏதாவது பிரச்சனை என்றால் முதலில் வருகின்றவர், வர வேண்டியவர் பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு ஏதாவது ஒரு நோய், மற்ற ஒரு திருட்டு பயம், இன்னும் பிற பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தீ விபத்துகள் என்றால் முதன் முதலாக உதவுகின்றவர், உதவ வேண்டியவர் பக்கத்து வீட்டுக்காரர். அதனாலே எந்த அளவிலே நாம் அவர்களிடத்தில் நல்ல ஒரு நெருக்கமான சுமூகமாக, எந்த வீட்டிலும் நாம் என்ன சமைத்தாலும் கூட அவர்கள் கொடுத்துக் கொள்கின்றேன், அவர்களும் நமக்கு தந்து கொள்கின்றேன், இந்த உணர்வுகளுக்கு இடையிலே நாம் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு நல்ல மனித குல நாகரிகத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. அதனாலேதான் அண்டை அயலாரோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வீர்கள், அவருடைய உரிமைகளை மதியுங்கள். உரிமைகள் என்றால் அனாவசியமாக உங்கள் வீட்டிலிருந்து எந்த ஒன்றும் அவர்களுக்கு தொல்லை தருகின்ற நிலையிலே எதுவும் போய்விடக்கூடாது. அவர்களுடைய உறக்கம் கெடுகின்ற வகையிலோ, அவருடைய இடையிலே பிரச்சனை ஏற்படுகின்ற வகையிலோ உங்கள் வீட்டிலிருந்து எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது. அவருடைய காற்றை தடுக்கின்ற அளவிற்கு நீங்கள் வெளியிட்டு விடக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் அண்டை அயலார் பற்றி ஏராளம் பேசியிருக்கிறது. இஸ்லாம் அது அறிவுலக மார்க்கம், மனிதகுல மார்க்கம். மனிதன் எந்தெந்த பிரச்சனைகளை அவன் சந்திப்பானோ அந்தந்த பிரச்சனைகளை மட்டுமல்ல அதற்கான தீர்வுகளையும் மிக தெள்ள தெளிவாக இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் அண்டை அயலாருடைய பண்பாடுகள். அண்டை வீட்டாரை நேசிப்போம், உயர்ந்த பண்புகளோடு வாழ்வோம், உன்னத மனிதகுல அந்த நாகரிகத்தை நாம் புதுப்பிப்போம். செய்வோமா சகோதரர்களே, செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.